வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் எடுத்துக்காட்டு 7 12 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ மற்றும் பின்னு 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றை சரிபார்க்க, இங்கே 4 இது இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா சரிபார்ப்போம். முதல் இது பாருங்கள், ஏபி அதனுடைய டிரான்ஸ்போஸ், அதாவது டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நிறை நிறல் மாற்றணி. ஏவையும் பியும் பெருக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை நிறை நிறல் மாற்றணியாக மாற்றணும். இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும், பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். பியை நம்ம என்ன செய்யணும், நிறை நிறல் மாற்றம் செய்யணும், ஏவை நிறை நிறல் மாற்றம் செய்யணும், அது ரெண்டும் பெருக்கணும். பெருக்கி வர்ற ஆன்சர் இந்த முதல் ஆன்சருக்கு சமமாக இருக்குதுன்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா, ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல பாருங்கள், ஏன்ற அணி எடுத்து எழுதிட்டோம். இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்னா, ஏ டிரான்ஸ்போஸ் அதாவது நிறை நிறல் மாற்று அணி வேணும். அப்போ இந்த ஏன்ற அணியில் இருக்கக்கூடிய எல்லா நிறையும் நம்ம நிறலாக மாற்றணும். இந்த முதல் நிறை இருக்கா, அதை நம்ம முதல் நிறலாக மாற்றணும். 4 6 2 மாற்றிட்டோமா. இந்த ரெண்டாவது நிறையை ரெண்டாவது நிறலாக மாற்றணும், 0 1 5. மூன்றாவது நிறையை மூன்றாவது நிறல், 0 3 2. சரியா, ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி நமக்கு பி டிரான்ஸ்போஸும் வேணும். அப்போ இந்த பீன்ற அணியை நிறை நிறல் மாற்றம் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த முதல் நிறைய முதல் நிறலை எழுத போகிறோம், 0 1 -1. அதுக்கடுத்தது 3 -1 4. அதுக்கடுத்தது மூன்றாவது நிறைய, இங்கே மூன்றாவது நிறலை எழுத போகிறோம், -1 2 1. சரியா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முதல் இதுக்கு போகலாம். முதல் இது என்ன அப்படின்னா, ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். முதல்ல இடது பக்கத்தில் இந்த ப்ராக்கெட்டை மட்டும் கண்டுபிடிப்போம். ஏபி, ஏவையும் பியும் நம்ம பெருக்கணும். ஏன்ற அணி இங்கே இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிடலாமா பாருங்கள். எழுதினா நமக்கு பெருக்கிறது வசதியாக இருக்கும். 4 6 2 0 0 1 5 0 3 2. அதுக்கடுத்தது பாருங்கள், பீன் ரணி 0 1 -1 3 -1 4 -1 2 1. சரியா, இப்போ பாருங்கள், இதை பெருக்க போகிறேன். எப்படி பெருக்கணும், இந்த முதல் நிறை எடுத்துக்கிட்டு முதல் நிறல் ரெண்டாவது நிறல் மூன்றாவது நிறலை பெருக்கணும், அப்போ தான் இந்த இதோட முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், பெருக்க போகிறோம், இதை எடுத்துக்கிட்டு இதை பெருக்க போகிறோம். 4 0 பெருக்குனா 0, 6 3 பெருக்குனா +18, 2 -1 பெருக்குனா -2. அதுக்கடுத்து பாருங்கள், முதல் நிறை ரெண்டாவது நிறல், 4 1 பெருக்குனா 4, 6 -1 பெருக்குனா -6, 2 2 பெருக்குனா +4. சரியா, இப்போ பாருங்கள், முதல் நிறை மூன்றாவது நிறல், 4 -1 பெருக்குனா -4, 6 4 பெருக்குனா 64, 2 1 பெருக்குனா 2 1 2. எதை முடிச்சிட்டோம், முதல் நிறை எடுத்து எல்லாத்தையும் பெருக்கிட்டோம். அடுத்தது இந்த இரண்டாவது நிறை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிறையிலையும் பெருக்க போகிறோம். பாருங்கள், 0 0 பெருக்குனா 0, 1 3 பெருக்குனா 3, 1 3 3. அதுக்கடுத்தது 5 -1 பெருக்குனா -5. அதுக்கடுத்து பாருங்கள், ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிறல், 0 1 பெருக்குனா 0, 1 -1 பெருக்குனா -1, 5 2 பெருக்குனா 10, +10. சரியா, இப்போ பாருங்கள், ரெண்டாவது நிறை மூன்றாவது நிறல் பெருக்கலாமா, 0 -1 பெருக்குனா 0, 1 4 பெருக்குனா 4 +4, 5 1 பெருக்குனா 5, என்ன 5 +5. அதுக்கடுத்து பாருங்கள், இதை எடுத்து இதை பெருக்க போகிறோம். அப்போ 0 0 பெருக்குனா 0, 3 3 பெருக்குனா 3 9, 2 -1 பெருக்குனா -2. இப்போ பாருங்கள், இந்த மூன்றாவது நிறை ரெண்டாவது நிறல், 0 1 பெருக்குனா 0, 3 -1 பெருக்குனா -3, 2 2 பெருக்குனா 4, என்ன 4 +4. இப்போ பாருங்கள், மூன்றாவது நிறை மூன்றாவது நிறல், 0 -1 பெருக்குனா 0, 3 4 பெருக்குனா 12, 2 1 பெருக்குனா 2. சரியா, பெருக்கிட்டோம். இப்போது இதை நம்ம சுருக்கிடலாம். பாருங்கள், ஈக்குவல் டு என்ன இருக்குது, 18 2 கழிச்சா 16, 4 4 கூட்டினா 8, 8 6 கழிச்சோம்னா 2, 24 2 கூட்டினா 26, 26 4 கழிச்சோம்னா 22, 3 -5 அப்போ என்ன வரும், -2,
பத்துலேருந்து ஒன்று கழிச்சோம்னா ஒன்பது, அதில் இருக்க ப்ளஸ் ஜீரோவில் எதுவும் ஆக போகிறதில்ல. அஞ்சே நாளையும் கூட்டோம்னா ஒன்பது, ஒன்பதில் ரெண்டு கழிச்சோம்னா ஏழு, அதுக்கடுத்து பாருங்கள் நாலுலேருந்து மூணு கழிச்சோம்னா ஒன்று, பன்னெண்டே ரெண்டே கூட்டினா பதினான்கு. இது வந்து என்னது, ஏபின்ற அணியை பெருக்கி வர்றது ஏபி. ஆனால் நமக்கு என்ன வேணும், டிரான்ஸ்போஸ் வேணும். அப்போது ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் இதை நிறைய நிரலாக மாற்றி எழுதணும். அப்போது இந்த முதல் நிறைய முதல் நிரலாக மாற்றணும், பதினாறு இரண்டு இருபத்தி ரெண்டு. ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலாக மாற்றணும், மைனஸ் இரண்டு ஒன்பது ஒன்பது. மூன்றாவது நிறைய மூணாவது நிரலாக எழுதணும், ஏழு ஒன்று பதினான்கு. இதுதான் நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர். சரியா, இப்போது வலது பக்கம் பாருங்கள், வலது பக்கத்தில் என்ன இருக்குது, பி டிரான்ஸ்போஸை ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கணும். அப்போது பி டிரான்ஸ்போஸை முதல் எழுதணும், ஏ டிரான்ஸ்போஸை ரெண்டாவது எழுதணும். இந்த ரெண்டையும் அப்படியே எடுத்து எழுதிடலாம பாருங்கள், பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸில் ஜீரோ மூணு மைனஸ் ஒன்று, ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு, மைனஸ் ஒன்று நாலு ஒன்று. சரியா, அதே இதில் ஏ டிரான்ஸ்போஸில் நான்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்று மூணு ரெண்டு ஐந்து இரண்டு. சரியா, இப்போது இது ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம். எப்படி பெருக்குவோம், பெருக்கும்போது முதல் இது பாருங்கள், இங்கே இடம் இல்லை, நான் அடுத்த ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த முதல் நிறை எடுத்துக்கிட்டு இந்த முதல் நிறையில் பெருக்கணும். பெருக்கி எழுதலாமா, ஜீரோவையும் நாலையும் பெருக்குனா ஜீரோ, மூணையும் ஆறையும் பெருக்குனா பதினெட்டு, மைனஸ் ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் இரண்டு. சரியா, அதுக்கடுத்து பாருங்கள், முதல் நிறை ரெண்டாவது நிரல், ஜீரோவையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ, மூணையும் ஒன்றையும் பெருக்குனா ப்ளஸ் மூணு, மைனஸ் ஒன்றையும் ஐந்தையும் பெருக்குனா மைனஸ் ஐந்து. இப்போ பாருங்கள், முதல் நிறை மூன்றாவது நிரல், ஜீரோவையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ, மூணையும் மூணையும் பெருக்கணும்னா ஒன்பது, மைனஸ் ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் இரண்டு. சரியா, இப்போ பாருங்கள், ரெண்டாவது நிறை எடுத்துகிட்டு இதில் இருக்க எல்லா நிரலையும் பெருக்கணும், ஒன்றையும் நாலையும் பெருக்குனா நாலு, மைனஸ் ஒன்றையும் ஆறையும் பெருக்குனா மைனஸ் ஆறு, ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா நான்கு. சரியா, இப்போ பாருங்கள், ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிரல், ஒன்றையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ, மைனஸ் ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் ஒன்று, ரெண்டையும் அஞ்சையும் பெருக்குனா ஈரஞ்சா பத்து. அதுக்கடுத்து பாருங்கள், ரெண்டாவது நிறை கடைசி நிரல், ஒன்றையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ, மைனஸ் ஒன்றையும் மூணையும் பெருக்குனா மைனஸ் மூணு, ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா நாலு ப்ளஸ் நாலு. என்ன செஞ்சிட்டோம், ரெண்டாவது நிறை கொண்டு பெருக்கிட்டு இப்போ மூன்றாவது நிறை எடுத்து ஒவ்வொன்றா பெருக்க போகிறோம். மூன்றாவது நிறை முதல் நிரல், மைனஸ் ஒன்றையும் நாலையும் பெருக்குனா மைனஸ் நாலு, நாலை ஆறையும் பெருக்குனா நாலாறா இருபத்தி நாலு, ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனா ஓ ரெண்டா ரெண்டு. இப்போ பாருங்கள், மூன்றாவது நிறை ரெண்டாவது நிரல், மைனஸ் ஒன்றையும் ஜீரோவும் பெருக்குனா ஜீரோ, நாலையும் ஒன்றையும் பெருக்குனா நான்கு, ஒன்றையும் ஐந்தையும் பெருக்குனா ஐந்து. இப்போ பாருங்கள், கடைசி இது மூன்றாவது நிறை மூன்றாவது நிரல், மைனஸ் ஒன்றையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ, நாலையும் மூணையும் பெருக்குனா நாமோனா பன்னெண்டு, மைனஸ் ஒன்று, ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு. சரியா, இப்போ பாருங்கள், இதை நம்ம சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், பதினெட்டுலேருந்து ரெண்டை கழித்தோம்னா பதினாறு, மூணு மைனஸ் அஞ்சு என்ன வரும் மைனஸ் இரண்டு, ஒன்பதுலேருந்து ரெண்டை கழித்தோம்னா ஏழு, இதை சுருக்கிடுங்க, நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு, எட்டுலேருந்து ஆறை கழித்தோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு. அதுக்கடுத்தது பாருங்கள், மைனஸ் ஒன்று ப்ளஸ் பத்து, பத்துலேருந்து ஒன்றை கழித்தோம்னா ஒன்பது. அதுக்கடுத்து பாருங்கள், நாலுலேருந்து மூணை கழிச்சோம்னா ஒன்று, இருபத்தி நாலையும் ரெண்டையும் கூட்டினா இருபத்தாறு, இருபத்தாறுலேருந்து நாலை கழிச்சோம்னா இருபத்தி ரெண்டு, இருபத்தி இரண்டு. சரியா, அஞ்சையும் நாளையும் கூட்டினோம்னா ஒன்பது, பன்னெண்டையும் ரெண்டையும் கூட்டினோம்னா பதினான்கு. இதுதான் நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர், ரெண்டாவது ஆன்சர். பாருங்கள், இந்த முதல் ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்குது. சரியா, ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எது சரிபார்க்கப்பட்டது, முதல் இது ஏபி த டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது, சரிபார்க்கப்பட்டது. சரியா, முதல் இதை
நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், நம்ம என்ன நிரூபிக்கணும், ஏ ப்ளஸ் பி த டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ், இதை நம்ம நிரூபிக்கணும். சரியா? அப்போது நமக்கு ஏன்ற அணி பீன்ற அணி அதனுடைய நிறை நிரல் மாற்று அணிலாம் நமக்கு வேணும். இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே இங்கே இருக்குது. சரியா? இப்போ முதல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இடது பக்கத்தில் இருக்கிற ஏன்ற அணியவும் பீன்ற அணியும் கூட்டி எழுத போகிறோம். கூட்டலாமா? எப்படி கூட்டுவோம்? வரிசை மாறாமல் கரெக்டாக கூட்டி எழுதணும். இங்கே இருக்குது பாருங்களா, ஏன்ற அணி இங்கே இருக்குது, பீன்ற அணி இங்கே இருக்குது. எதை எதை கூட்டணும்? இதில் ஏ ஒன் ஒன்னையும் இதில் ஏ ஒன் ஒன்னையும் கூட்டணும். இதில் ஏ ஒன் டூவையும் இதில் ஏ ஒன் டூவையும் கூட்டணும். அதே மாதிரி வரிசை மாறாமல் கொடுங்க பாருங்கள். நாலையும் ஜீரோவையும் கூட்டினா நான்கு, ஆறையும் ஒன்றையும் கூட்டணும் ஏழு, ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று. சரியா? இப்போ பாருங்கள், ரெண்டாவது நிறையும் அதே மாதிரி தான், ஜீரோ ப்ளஸ் மூணு என்ன வரும், மூணு, ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ, ஐந்து ப்ளஸ் நான்கு ஒன்பது. சரியா? இப்போ இதை பாருங்கள், ஜீரோ மைனஸ் ஒன்று என்ன வரும், மைனஸ் ஒன்று, மூணு ப்ளஸ் ரெண்டு ஐந்துன்னு வரும், ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு, இந்த மாதிரி வரிசை மாறாமல் கூட்டணும். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தான். ஆனால் நமக்கு என்ன வேணும், இதற்கு நிறை நிரல் மாற்று அணி டிரான்ஸ்போஸ் வேணும். அப்போது ஏ ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸை இந்த நிறைய நிரலாக மாற்றி எழுதணும். அப்போது நாலு ஏழு ஒன்று அதை நம்ம நிரலாக மாற்றி எழுதணும். இந்த ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலாக எழுதணும், மூணு ஜீரோ ஒன்பது, இதை மைனஸ் ஒன்று ஐந்து மூணு மாற்றி எழுதிட்டோமா, இதுதான் நமக்கு தேவையான மூணாவது விடை. சரியா? ஏற்கனவே ஒன்று ரெண்டு எடுத்திருக்கோம், ஒரே கணக்கில் தான் இருக்கும், அப்போ மூணாவது கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வலது பக்கம், வலது பக்கம் என்ன இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் கூட்ட போகிறோம். பாருங்கள், ஒரே ஸ்டெப்பில் கூட்டிடலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி டிரான்ஸ்போஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ரெண்டையும் கூட்ட போகிறோம், வரிசை மாறாமல் கூட்டணும். இப்போ பாருங்கள், நாலு ப்ளஸ் ஜீரோ என்ன வரும், நான்கு, ஜீரோ ப்ளஸ் மூன்று என்ன வரும், மூன்று, ஜீரோ மைனஸ் ஒன்று என்ன வரும், மைனஸ் ஒன்று. இப்போ பாருங்கள், ரெண்டாவது நிறை அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் நம்ம கூட்டுறோம், ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு வந்துருமா, ஏழு, ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சு நமக்கு என்ன வந்துடும், ஜீரோ. அதுக்கடுத்து பாருங்கள், மூணு ப்ளஸ் ரெண்டு என்ன வரும், ஐந்து. அதுக்கடுத்தது ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன வரும், ஒன்று, ஐந்து ப்ளஸ் நான்கு என்ன வரும், ஒன்பது, ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று. சரியா? இதுதான் நமக்கு தேவையான ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். இது வந்து நாலாவது ஆன்சர். பாருங்கள், மூணாவது ஆன்சரும் நாலாவது ஆன்சர் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அப்போது மூன்று மற்றும் நாலிலிருந்து எது சரிபார்க்கப்பட்டது, ஏ ப்ளஸ் பி த டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? சரிபார்க்கப்பட்டது. எதை முடிச்சிட்டோம், ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மூன்றாவது பாருங்கள், என்ன நம்ம சரிபார்க்கணும், ஏ மைனஸ் பி த டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ், இதை சரிபார்க்கணும். நமக்கு தேவையான ஏ பி அது மட்டும் இல்லாமல் ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் எல்லாமே இங்கே இருக்குது, இதை பயன்படுத்தலாம். பாருங்கள், முதல்ல இடது பக்கம், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏ மைனஸ் பியை நம்ம கண்டுபிடிப்போம். ஏ மைனஸ் பி, அப்போ ஏ மைனஸ் பின்னா ஏன்ற அணியிலிருந்து பீன்ற அணியை நம்ம கழித்து எழுதணும். பாருங்கள் இங்கே இருக்குது. அப்போது வரிசை மாறாமல் ஏ ஒன் ஒன் மைனஸ் ஏ ஒன் ஒன், ஏ ஒன் டூ மைனஸ் ஏ ஒன் டூ, ஏ ஒன் த்ரீ மைனஸ் ஏ ஒன் த்ரீ, கரெக்டாக இது பண்ணும். சரியா? இப்போ பாருங்கள், நாலு மைனஸ் ஜீரோ, நாலுலேருந்து ஜீரோ கழிச்சா நாலு, ஆறு மைனஸ் ஒன்று ஐந்துன்னு வரும், ரெண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று, கொஞ்சம் கவனமாக இருந்தது, ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும், மைனஸ் ஒன்று, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ரெண்டே ஒன்றையும் கூட்டால் மூணுன்னு இந்த இடத்துல வரும். சரியா? இப்போ பாருங்கள், ஜீரோ மைனஸ் மூணு, ஜீரோ மைனஸ் மூணுனா நமக்கு மைனஸ் மூணு வரும், ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று, ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு வரும். அதுக்கடுத்து பாருங்கள், ஐந்து மைனஸ் நாலு ஒன்றுன்னு வரும்,
அதுக்கடுத்து பாருங்கள், ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று, ஜீரோ இருக்குது மைனஸ் பண்ண போகிறோம், எதை மைனஸ் ஒன்று. இப்போ மைனஸ் மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஒன்று, ஒன்று ஜீரோ கூட்டால் ஒன்று, மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று, ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று. சரியா? இதான் என்னது நமக்கு தேவையான ஏ மைனஸ் பி. இதை நம்ம என்ன செய்யணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, நிறைய நிரலாக மாற்றணும். அப்போ பாருங்கள், முதல் நிறைய நம்ம முதல் நிரலாக மாற்ற போகிறோம், நான்கு ஐந்து மூன்று, அதுக்கடுத்தது மைனஸ் மூன்று இரண்டு ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று ஒன்று ஒன்று. சரியா? இதுதான் நமக்கு தேவையான இடது பக்கம். எத்தனாவது ஆன்சர்? ஐந்தாவது ஆன்சர். சரியா? அதுக்கடுத்து இந்த வலது பக்கம் பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்லேருந்து பி டிரான்ஸ்போஸை நம்ம கழிச்சிடுது. இங்கே இருக்குது பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே இருக்குது, பி டிரான்ஸ்போஸ் இங்கே இருக்குது, கழிக்கலாமா? பாருங்கள், நாலு மைனஸ் ஜீரோ என்ன வரும், நான்கு, ஜீரோ மைனஸ் மூணு என்ன வரும், மைனஸ் மூணு, அதுக்கடுத்தது ஜீரோ மைனஸ் ஒன்று, ஜீரோலேருந்து மைனஸ் ஒன்று கழி, இங்கே இருக்குது பாருங்கள், ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஆயிரும், ஒன்றே ஜீரோ கூட்டினா ஒன்று. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஆறு மைனஸ் ஒன்று, அப்போ என்ன வந்துடும், ஐந்து. நம்ம மைனஸ் பண்ணி எழுதுகிறோம், ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று, இங்கே இருக்குது பாருங்கள், ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று, மைனஸ் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஒன்று. அப்போ ஒன்று ஒன்றே கூட்டால் ரெண்டுன்னு இந்த இடத்துல வரும், ரெண்டு. சரியா? மூணு மைனஸ் ரெண்டு என்ன வந்துடும், ஒன்று. இப்போ பாருங்கள், ரெண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று, ரெண்டுலேருந்து நம்ம கழிக்கணும், எதை கழிக்கணும், மைனஸ் ஒன்று. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 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 ப்ளஸ்ஸு, ரெண்டே ஒன்றே கூட்டினா மூணு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், மூன்று. அதுக்கடுத்து பாருங்கள், ஐந்து மைனஸ் நான்கு, ஐந்து மைனஸ் நான்குனா ஒன்று, ரெண்டு மைனஸ் ஒன்றுனா ஒன்று. சரியா? இதான் என்னது நமக்கு தேவையான ஆறாவது ஆன்சர், வலது பக்கத்தோட ஆன்சர். இப்போ பாருங்கள், ஐந்தும் ஆறும் சமமாக இருக்குது, நாலு மைனஸ் மூணு ஒன்று, அஞ்சு ரெண்டு ஒன்று, மூணு ஒன்று ஒன்று. அப்போது எதிலிருந்து, ஐந்து மற்றும் ஆறிலிருந்து எது சரிபார்க்கப்பட்டது, ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது. சரியா? மூணாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நாலாவது பாருங்க, என்ன இருக்கு, மூணு ஏ த டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் ஏ டிரான்ஸ்போஸ். பாருங்கள், ஏன்ற அணியை மூணு கொண்டு பெருக்கி அதுக்கடுத்து என்ன செய்யணும், நிறை நிரல் மாற்ற அணியாக மாற்றணும். இங்கே என்னென்னா, ஏ டிரான்ஸ்போஸ் அணியவும் மூணையும் பெருக்கணும், இது வேற இது வேற. சரியா? இப்போ முதல்ல பிராக்கெட்ஸ், ஏன்ற அணியை மூணு கொண்டு பெருக்க போகிறோம். பாருங்கள், மூன்று ஏ, ஏன்ற அணி இங்கே இருக்குது இல்லையா, இதை மூணை கொண்டு பெருக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம என்ன செய்யணும், மூணை கொண்டு பெருக்கணும். அப்போ நாலு இருக்குது, மூணை கொண்டு பெருக்குனா பன்னிரெண்டு, ஆறை மூணை கொண்டு பெருக்குனா பதினெட்டு, ரெண்டை மூணை கொண்டு பெருக்குனா ஆறு, ஜீரோவை மூணை கொண்டு பெருக்குனா ஜீரோ, ஒன்றை மூணை கொண்டு பெருக்குனா மூணு, ஐந்தை மூணை கொண்டு பெருக்குனா பதினஞ்சு, ஜீரோவை மூணை கொண்டு பெருக்குனா ஜீரோ, மூணை மூணை கொண்டு பெருக்குனா மும்மூணா ஒன்பது, மூணை ரெண்டை கொண்டு பெருக்கினா ஆறு. என்ன செஞ்சிட்டோம், ஏன்ற அணியை மூணை கொண்டு பெருக்கி எழுதிட்டோம், இதில் இருக்க எல்லா உறுப்பையும் மூணை கொண்டு பெருக்கி எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், இதனுடைய டிரான்ஸ்போஸ், நிறை நிரல் மாற்று அணி வேணும். மூணு ஏ டிரான்ஸ்போஸ், அப்போ டிரான்ஸ்போஸ்னால் நிறை நிரல் மாற்று அணி. இதை என்ன செஞ்ச வேண்டியதுதான், முதல் நிறைய முதல் நிரலாக மாற்ற போகிறோம், பன்னெண்டு பதினெட்டு ஆறு, ஜீரோ மூன்று பதினைந்து, மூன்றாவது நிறைய இங்கே மூன்றாவது ஜீரோ ஒன்பது ஆறு. சரியா? இதுதான் நமக்கு தேவையான எத்தனாவது ஆன்சர், ஏழாவது ஆன்சர். இப்போ பாருங்கள், வலது பக்கம் என்ன, மூணு ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸை மூணை கொண்டு பெருக்கணும். மூணு ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இங்கே பாருங்கள், இது ஏன்றணி, இது ஏ டிரான்ஸ்போஸ். இந்த இதை நம்ம எதை கொண்டு பெருக்கணும், மூணை கொண்டு பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, நான்கு இருக்குது, ஏ டிரான்ஸ்போர்ஸு, இந்த ஏ டிரான்ஸ்போர்ஸை மூணை கொண்டு பெருக்கிறோம். அப்போ நான் மூணா பனிரெண்டு, இதை மூணை கொண்டு பெருக்கினா ஜீரோ, இதை மூணை கொண்டு பெருக்கினா ஜீரோ, ஜீரோ ஜீரோ.
ஆறு மூணை கொண்டு பெருக்குனா 18, இங்கே 3 இருக்குது, ஆ சாரி 1 இருக்குது, 1 மூணை கொண்டு பெருக்குனா 1 மூணாக 3, 3 இருக்குது, 3 மூணை கொண்டு பெருக்குனா 3 9. அதுக்கடுத்து பாங்க, இது 2 இருக்குது, 2 மூணை கொண்டு பெருக்குனா 6, 5 இருக்குது, 5 மூணை கொண்டு பெருக்குனா 15, 2 இருக்குது, 2 மூணை கொண்டு பெருக்கணும்னா 6. சரியா, இதான் என்னது, 3 × A transpose, 3 × A transpose. இது வந்து 8th, இது பாருங்கள், 7 × 8 சமமாக இருக்கா, 12 0 0, 18 3 9, 6 15 6. அப்போது 7 மற்றும் 8 7 மற்றும் 8 எது சரிபார்க்கப்பட்டது, 3A the whole transpose = 3 × A transpose என்பது சரிபார்க்கப்பட்டது, சரிபார்க்கப்பட்டது. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.